சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல நாளை 15/8/2023 செவ்வாய்க்கிழமை 11வது நாள் மனத்திரை காட்சி தியானத்தை நாம பண்ண போறோம். நாளைய நட்சத்திரம் மதியம் 4 மணி வரைக்கும் பூசம், அதுக்கப்புறம் ஆயில்யம். அப்புறம் நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு மேல அமாவாசை வருது. இந்த அமாவாசையில நாம சிறப்பா எப்படி தியானம் பண்ணலாங்கிறதையும் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாட்கள். பௌர்ணமி அப்படிங்கிறது இறைவன் வழிபாட்டுக்குரிய நாள். நமக்கு ஏதாவது நல்லது வேணும்னா முதல்ல நமக்கு செய்யறது முன்னோர்கள். நம்ம கிட்ட இருக்கிற கெட்டதெல்லாம் அழியணும்னா அந்த சக்தி இறைவன்கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் கெட்டது அழியணும்னு சொல்லி பௌர்ணமியில வேண்டிண்டு தேய்பிரையில என்கிட்ட இருக்கிற கெட்டதெல்லாம் போகணும் இறைவான்னு பௌர்ணமி இன்னைக்கு இறைவனை வேண்டுகிறோம். அமாவாசை இன்னைக்கு முன்னோர்களே எனக்கு நல்லதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி முன்னோர்களை வணங்கி வளர்பிறையில நமக்கு வேண்டிய நல்லதெல்லாம் கேட்கணும். இப்ப அதனால நாளையில இருந்து நீங்க தியானத்தை இன்னும் ஒரு பயிற்சி முறையோட சேர்த்து பண்ணணும். நல்லதெல்லாம் வேணும், அப்ப என்ன பண்ணணும்? வேணுங்கிறத இடது பக்கம், வாங்கிக் கொள்வது இடது பக்கம். முன்னோர்கள் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நாளைக்கு. அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா சக்தி நாடி சந்திர நாடி அப்படிங்கிறத நீங்க பயிற்சி செய்யணும். தியானம் பண்றதுக்கு முன்னால என்ன பண்ணணும்னா ஒரு 7 முறை அந்த 7 ஆதாரங்களையும் மனசுல நினைச்ச சந்திர நாடி சுத்தி பயிற்சியை செய்யணும். சந்திர நாடி சுத்திய பயிற்சியை செய்யும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு தேவையான எல்லா நல்லதையும் உங்க முன்னோர்கள் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப நாம அந்த சந்திர நாடி சுத்தி பயிற்சியோட தியானத்தை 11வது தியானத்தை தொடங்குவோம். வலது கை கட்டை விரல், வலது மூக்கை மூடிக்கிறோம். இந்த இடது கையை வந்து ஆதி முத்திரை இப்படி வச்சுக்கிறோம், இப்படி வச்சு இப்படி மடி மேல இப்படி வச்சுக்கிறோம். மூலாதாரம் அடி வயிற மனசுல நினைச்சு மெதுவா மூச்சை உள்ள இழுக்கணும், மெதுவா வெளியில விடணும். இந்த மூச்சை உள்ள இழுக்கும் போது காயத்ரி மந்திரமான ஓம்பு ஓம்புவ ஓம் ஸ்வக ஓம் மக ஓம் ஜன ஓம் தப ஓம் சத்தியம் அதை நீங்க பிரயோகிக்கலாம். அதற்கான காணொளி வந்து நான் ஏற்கனவே இரத்த அழுத்த நோய் அப்படிங்கிற பகுதியில கொடுத்துருக்கேன், அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்ப நாம பயிற்சியை தொடங்குவோம். மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞா சகஸ்ராரம் நாளையிலிருந்து 15 நாள் பௌர்ணமி நாள் வரைக்கும் நீங்க இந்த சந்திர நாடி சுத்திய பயிற்சி செய்யணும். அதே மாதிரி உங்க முன்னோர்கள்ட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு வேண்டிக்கணும். ஆரோக்கியம் வேண்டும், பொருளாதாரம் வேண்டும், குழந்தை பாக்கியம் வேண்டும், வாழ்க்கை துணை வேண்டும், உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கேட்டுட்டு நீங்க இந்த சந்திர நாடி சுத்தி பயிற்சி செஞ்சுட்டு நீங்க தியானம் பண்ணீங்கன்னா உங்க முன்னோருடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். முக்கியமா அதுல தெரிஞ்சுக்க வேண்டியது முன்னோர் சாபம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா நீங்கும். கண்டிப்பா முன்னோர்கள் சபிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் என்னோட அனுபவம். ஆனா இந்த ஆன்மீகவாதிகள் ஜோதிடர்கள் இவங்கெல்லாம் உங்க மண்டையில முன்னோர் சாபம் முன்னோர் சாபம்னு ஒரு விஷயத்த புகுத்திருக்காங்க. நீங்க அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும். உண்மையிலே எந்த முன்னோரும் யாரையும் சபிக்க மாட்டாங்க, வருத்தம் தான் பட்டிருப்பாங்க. நீங்க அறிவுள்ள ஜீவனா இருந்தா இதை புரிஞ்சுப்பீங்க.
அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். அப்படியே அவங்க முன்னோர் சாமம் இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் அது நீங்கிடும். அதனால நாளையிலிருந்து என்ன பண்ணணும்னா, தொடர்ந்து பௌர்ணமி நாள் வரைக்கும் நீங்க சந்திரநாடி சுத்தி 7 முறை பண்ணிட்டு உங்க முன்னோர்கள வேண்டிக்கங்க. உங்களுக்கு இருக்க என்னென்னலாம் நல்லது வேணுமோ அதெல்லாம் வேண்டுங்க. இந்த 15 நாளைக்குள்ள உங்களுடைய வேண்டுதல் ஒவ்வொன்றா நிறைவேற ஆரம்பிக்கும். இப்ப அப்படியே கண்ணை மூடி உட்கார்ந்து சின்முத்ரா, அதுல விரலை மடக்கினதுனால சின்மய முத்ரால உட்காரப்படும். ஏன் சின்மய முத்ரால உட்காரோம்னா, ரொம்ப நேரம் சின்முத்ரால உட்கார முடியாது, விரல்ல வலி வந்துடும். அதனால நீங்க நேரடியா சின்மய முத்ரா, இங்க பாருங்க விரலை இப்படி வச்சிருக்கோம் சூப்பர் சொல்ற மாதிரி, அப்புறம் இந்த விரலை மடக்கிக்கிறோம், 2 விரலையும் இங்க வச்சுக்கிறோம், அப்படியே கண்ணை மூடி 5 நிமிடம் நாம அந்த 2 விரல்களும் சந்தித்திருக்கிற இடத்துல நாடி துடிப்ப உணர போறோம்.
இந்த சின்மய முத்ராங்கிறது சுகாசனத்துல உட்கார்ந்து தான் பண்ண முடியும். நீங்க நான் வஜ்ராசனத்துல உட்கார்ந்து பண்றேன், கோமுக ஆசனத்துல உட்கார்ந்து பண்றேன், காலை கட்டின்னு பண்றேன்னு பண்ணீங்கன்னா உடம்புல வலி வந்துடும். அதனால இது மாதிரி சப்பலாங்கால் மூட்டிக்கலாம், இல்லாட்டி கட்டில உட்காந்து காலை தொங்க போட்டு முழங்கால் மேல தொடை மேல இந்த மாதிரி கையை வச்சுட்டு நீங்க இந்த சின்மய முத்ரா தியானம் பண்ணலாம். ஏன்னா இந்த தியானம் பண்ணும்போது அந்த இதய துடிப்ப அந்த விரல்ல நாடி துடிப்பா நீங்க உணரணும்னா உங்க உடம்ப தளர்வா வச்சிருந்தா தான் உணர முடியும். நீங்க இறுக்கமா வச்சிருந்தா உணர முடியாது. அப்புறம் ஆசனத்துல பத்மாசனம் போட்டு நான் செய்யறேன் அப்படின்னு செய்யப்படாது. கால்லாம் மரத்து போயிடும், முழங்கால் வலி வந்துடும். அப்ப பத்மாசனம்னு எதை சொன்னா, சுத்தி எது நடந்தாலும் அதை பத்தி கண்டுக்காம இரு, தியானம் செய்யும் போது பத்மம் போல் இரு அப்படின்னா. நாய் குலைக்குதுன்னு கவலைப்படாத, ரயில் போற சத்தம் கேட்குதுன்னு கவலைப்படாத, வேர்க்கிறதுன்னு கவலைப்படாத, யாரோ பேசுறான்னு கவலைப்படாத, இது எல்லாத்துக்கும் நீ டிட்டாச்மெண்ட் ஆயிரு. அது எதை பத்தி நீ கவலைப்படாம தாமரை மலர் போல இருந்து தியானம் செய்யினா. காலை பின்னிட்டு உட்கார்ந்து பத்மாசனத்துல செய்யின்னு எங்கேயுமே சொல்லல. அதனால நீங்க இந்த மாதிரி சுகா ஆசனத்துல உட்கார்ந்துட்டு செஞ்சேன்னா அந்த துடிப்பை நீங்க நல்லா உணர முடியும். இப்ப நம்ம முன்னோர்களை வேண்டி நமக்கு தேவையானதெல்லாம் கேட்டுட்டு சந்திரநாடி சுத்தி பயிற்சி செஞ்சுட்டு சின்மய முத்ரால 5 நிமிடம் நாம தாரணா பண்ணியிருக்கோம். முத்ரா தாரணா நமக்கு என்னென்ன வேணும், உலகத்துல தேவையே 5 விஷயம்தான். ஆரோக்கியம் 1, அது எல்லா வயதினருக்கும் பொதுவானது. 2, கல்வி, அது எல்லாருக்கும் பொதுவானது. 3, தொழில். 4, வாழ்க்கை துணை அதாவது இல்லறம். 5, வாரிசு. இந்த 5 உங்களுக்கு எது இல்லையோ அதை உங்க முன்னோர்கள்ட்ட கேளுங்க, நிச்சயம் அவங்க உங்களை ஆசீர்வதிச்சு கொடுப்பாங்க. நீங்க அந்த சந்திரநாடி சுத்திய 7 தடவை செஞ்சுட்டு கண்ணை மூடி உட்கார்ந்து உங்க முன்னோர்கள்ட்ட நாளையிலிருந்து 15 நாள் தொடர்ந்து இந்த பயிற்சி செய்யுங்க. அப்படியே இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம், பிராணதாரணா சின்மய முதலாளியே உட்கார்ந்துக்க போறோம். மூச்சை கவனிக்க போறோம், நல்லா மூச்சு உள்ள வந்து வெளியில போறதுலயே கவனமா இருக்க போறோம்.
குறிப்பை அடுத்து மனத்திரை காட்சி தியானம், கடவுள் அப்படிங்கிற வேலையை செய்ய போறோம். நமக்கு வாழ்க்கையில இந்த தியானம் செய்யறதுக்கு முந்தைய வினாடி வரை என்னென்னலாம் நடந்ததோ அதெல்லாம் மனத்திரையில காட்சியா வரும். அந்த காட்சிக்கு நீங்க சாட்சியா இருந்து கவனிக்கும் போது அந்த காட்சி நீங்க செய்த நல்லது, நீங்க செய்த தவறு எல்லாத்தையும் சுட்டி காட்டும். நல்லதுல இருந்து தவறை எப்படி திருத்திக்கலாங்கிற ஐடியா, நாலெட்ஜ், ஞானம், அசரீரி வாக்கு, ஆசீர்வாதம் இறுதியாக கிடைக்கும். அது ஒன்றும் தியானம் முடிச்ச உடனே கிடைக்கலாம், அல்லது 24 மணி நேரத்தில் கிடைக்கலாம், அல்லது 27 நாளைக்குள்ள கிடைக்கலாம். நீங்க டெய்லி தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அன்றாட வேலையை தொடங்கிட்டு திரும்ப மறுநாள் தியானம் பண்ணும்போது முதல் நாள் எப்படி இருந்ததுங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தாலே இந்த தியானத்தினுடைய வெற்றி என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த 27 நாளும் தொடர்ந்து நீங்க விடாம முயற்சியோட தியானம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நான் சொல்லி கொடுக்கற மாதிரி தியானம் பண்ணுங்க. அன்றைய நட்சத்திரத்தை குறிச்சு வச்சுக்கோங்க. அன்னைக்கு நாள் எப்படி இருந்ததுங்கிறதையும் நீங்க அனலைஸ் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் நாம ரியலைஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுவோம். இப்ப நம்ம அந்த இறை காட்சி பெறத்துக்காக, இறைவனை காண்பதற்காக கடவுள் என்ற பயிற்சியை செய்ய போகிறோம். அப்படியே மனத்திலே கவனிங்க, சின்மய முதலாளியே உட்கார்ந்துக்கங்க. மூச்சு அது பாட்டுக்கு வந்து போகட்டும். உங்களுடைய கவனம் எல்லாம் இப்ப மனத்திரையில ஓடக்கூடிய காட்சிகளை விருப்பு வெறுப்பில்லாமல் காண வேண்டும். அந்த காட்சிக்கு நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். அந்த காட்சியில் காணும் நிகழ்வுகள் எதற்கும் நீங்கள் காரணமல்ல என்ற நிலையில் நீங்கள் அந்த காட்சியை காண வேண்டும். கடவுள் என்ற மனத்திரை காட்சியை காண்பதன் மூலம் அதன் இறுதி நிலையில்
இறை ஆசீர்வாதத்தை, இறை போதனையை, அசரீரி வாக்கை, ஞானத்தை, கருவை, அதாவது குரு வாக்கியத்தை நாம் பெற்றுவிட்டோம். நீ இங்கே இன்னைக்கு அந்த ஐடியா கிடைக்கலனாலும் கவலைப்பட வேண்டாம். 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு ஐடியா கிடைக்கும், அல்லது 27 நாளைக்குள்ள ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். மனம் தளராமல் பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க. அதுக்காக தான் அந்த நட்சத்திரத்தை நான் குறிச்சு வைக்க சொல்றேன். அந்த நட்சத்திரம், இந்த பயிற்சி, நம்மளுடைய வாழ்க்கையோட வெற்றி, இது எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதை 28வது நாள் நான் உங்களுக்கு விளக்கம் தரேன். இன்றைக்கு 11வது நாள் தியானத்தை நிறைவு செய்து கொள்வோம். மெதுவா கையை தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சி நல்லா கண்ணில் ஒத்திக்கங்க. கண்ணில் ஒத்தி அந்த கயிறுடைய சூட உடம்பு பூரா அப்படியே தேய்ச்சிக்கங்க. மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் சர்வதேச அளவில் தகுதி வாய்ந்த யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷனுடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் வழங்கப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் 3 நாள் தங்கி பயிற்சி செய்யும் வாய்ப்பும் உள்ளது. இவற்றில் எல்லாம் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளவும். மேலும் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காண்பவர்கள், ஏற்கனவே காண்பவர்களும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். இது எனது அன்பான வேண்டுகோள். மேலும் அருகிலுள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும். காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும். காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும். என்னுடன் இணைந்து தினமும் முறையான எளிமையான ஆசனம், பிராணாயாமம், தியானம் மற்றும் எளிமையான உணவு முறையுடன் உங்கள் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், செயல் ஆரோக்கியம் ஆகியவற்றை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.